ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் ராஜ், வெல்கம் டு மை சேனல். அண்ட் இந்த வருடத்துக்கான நீட் எக்ஸாம் July 26 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் மறுபடியும் வந்து தள்ளி வச்சுருக்காங்களா, எந்த டேட்டில் தள்ளி வச்சுருக்காங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின் என்கிட்ட அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஈவன் நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உண்மையிலேயே வந்து நீட் எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்களா, எந்த டேட்டில் வந்து தள்ளி வச்சுருக்காங்க, இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனை தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த நீட் எக்ஸாமை வந்து தள்ளி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வந்து கிடையாது. அதனால் நீட் எக்ஸாம் வந்து சொன்ன மாதிரி இது வரைக்கும் July 26 தான் வந்து நடக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் இல்லை அப்படின்றதால தான் நானும் இந்த மாதிரி சொல்கிறேன், ஓகேங்களா. ஈவன் NTA ஆகட்டும் இல்லை கவர்மெண்ட்லேயே ஆகட்டும், எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வந்து கிடையாது. நாங்கள் நீட்டை வந்து போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு தகவலுமே வந்து கிடையாது. ஸோ அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். பட் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ஒரு 16 லட்சம் மாணவர்களை கூட்டி எக்ஸாம் எழுத வைக்கிறது அப்படின்றது ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலையில் இருக்கக்கூடிய இந்த நீட் எக்ஸாமும் வந்து அகெயின் வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம், இந்த வீக்குள்ளே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகேங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்டோட மிட் இல்லைனா ஆகஸ்டோட எண்டில் வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. அண்ட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு படித்ததே வந்து மறந்துடும் போல் இருக்கு, ஸோ என்ன பண்ணுறதே தெரியல, இவ்வளோ தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், நீங்கள் எல்லாமே வந்து படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். நிறைய மார்க் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவும் வந்து கிடைக்குது, அண்ட் அமௌண்ட்டு கொடுத்தும் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது, ஓகேங்களா. அந்த மார்க் டெஸ்ட்லாம் வந்து தினமும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் வந்து ஒரு 2 மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணி அதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து கிராக் பண்ணிட்டு போயிட்டே இருந்துடலாம், சரிங்களா. அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து கேப் விட்டுடாதீங்க. கேப் விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லாமே போயிடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு மார்க் டெஸ்ட்டில் வந்து அட்டன் பண்ணுங்கள், ஓகேங்களா. அந்த மாதிரி அட்டன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து நீங்கள் கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து மார்க் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரீயாகவே வந்து நம்ம மார்க் டெஸ்ட் வந்து தினமும் வந்து அட்டன் பண்ணலாம், கொஸ்டினில் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், புதுசாகவே வந்து நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன், சரிங்களா. சரி, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அகேன் தள்ளி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸும் கிடைக்கல. மேபி வந்து தள்ளி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆகஸ்டோட எண்டு இல்லைனா மிட்டில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.